நமது ழகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுபட வேண்டும் என்ற நோக்கத்தில் செங்கோட்டையன், தங்கமணி, வேலுமணி, சி வி சண்முகம், கே பி அன்பழகன், நத்தம் விஸ்வநாதன் போன்றவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சென்று சந்தித்து, நாம் இப்படியே இருந்தோம்னா இந்த கட்சி கடைசியில் சின்னத்தையும் இழக்க வேண்டியது வரும், கட்சியும் இல்லாமல் போகக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டுவிடும் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு அறிவுரை சொல்லவில்லை, கருத்துக்களை அவரிடத்தில் சொல்லியிருக்கிறார்கள். இருந்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமி கடைசி வரை பிடி கொடுக்கவில்லையாம். காரணம் என்னவென்றால், அவர் வந்து பணத்தை வைத்தே எல்லாவற்றையும் சரி கட்டி விடலாம் என்ற ஒரு எண்ணம் அவரிடத்தில் இருக்கிறது. வருகிற 10ஆம் தேதிக்கு மேலே 19ஆம் தேதியிலிருந்து பொதுக்குழு உறுப்பினர், செயற்குழு உறுப்பினர், மாவட்ட செயலர்கள் எல்லாத்தையும் சென்னையில் தூக்கி வச்சு எல்லாத்துக்கும் பைசார் ஹோட்டலில் எல்லா ஒரு ட்ரீட்டும் கொடுத்து, அங்கே வந்து எப்படி தோல்வி ஏற்பட்டது, அப்படி தோல்வி ஏற்பட்டது, இனிமேல் சரியாக செயல்படணுங்கிற மாதிரி ஒரு பாவலாக காமிச்சிட்டு, மீண்டும் தானே பொதுச்செயலாளராக இருக்கணும், ஓபிஐ தேவையில்ல, புகழேந்து தேவையில்ல, டிடிவி தேவையில்ல, அம்மையார் சசிகலா தேவையில்ல, கே சி பழனிசாமி தேவையில்ல, வைத்தியலிங்கம் தேவையில்ல, எவனுமே தேவையில்ல, நான் ஒரே ஆள் தான், ஒன்மேன் ஆர்மி அப்படிங்கிற லெவலில் அவர் மனசுக்குள்ளே இன்னமும் இருக்குது அப்படிங்கிற ஒரு கோபத்தில், இந்த செங்கோட்டையிலேருந்து எஸ்பி வேலுமணிலேருந்து நத்தம் விஸ்வநாதன்லேருந்து கேபி அன்பழகன்லேருந்து சி வி சண்முகத்துலேருந்து எல்லாருமே வருத்தப்பட்டு வெளியில் வந்துட்டதாக சொல்லப்படுது. இருந்தாலும் இன்னும் ஒரு வார காலத்துக்குள்ளார ஏதாவது ஒரு முடிவெடுத்து எல்லோரும் ஒன்றாக இணைய வேண்டும். அதுவும் உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்குள்ளே ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை தேர்தலுக்குள்ளே நம்ம ஒன்றாக இணையணும். இந்த ஊராட்சி தேர்தலில் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட இடங்களில் மாநகராட்சி, பேரூராட்சி, நகராட்சியில் நம்ம இடத்தை பிடிக்கவில்லை என்று சொன்னால் அது கண்டிப்பாக 2026 பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொல்லிட்டு வந்திருக்காங்க. அதுபோக நம்ம அரசியல் வரலாறுகளை நம்ம பார்த்தோம்னா, 1952 தேர்தலில் மதராஸ் மாகாணமாக இருந்ததில் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா உட்பட 3 மாநிலங்கள் உட்பட தமிழ்நாடு அப்படின்னு இருந்தது. அதில் வந்து 360 தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிட்டு 152 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. 1957 திமுகவுக்கு உதயசூரியன் என்ற ஒரு சின்னமே கிடைக்கல. காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து திமுக 124 தொகுதிகளில் போட்டியிட்டு வெறும் 15 தொகுதிகளை மட்டுமே வெற்றி பெற்றது. 1957 சட்டமன்ற தேர்தலில் காஞ்சிபுரம் தொகுதியில் அண்ணாதுரை போட்டியிட்டு வெற்றி பெற்றார். திருச்சியோடு இருந்த குளித்தலையும் திருச்சியோடு இருந்துச்சு. அப்போ வந்து குளித்தலையில் கருணாநிதி போட்டியிட்டு வெற்றி பெற்றார். ஏன்னா திமுகவிலிருந்து தான் நம்ம அரசியல் வரலாறுகளே நம்ம சொல்லி வர முடியும் அப்படிங்கிற பட்சத்தில், 1972 கருணாநிதி எம்ஜிஆருக்கு பிணக்கு ஏற்பட்டு திமுகவிலிருந்து எம்ஜிஆர் விலகி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சியை தொடங்குகிறார். 1977 அதிமுக முதல் தேர்தலிலே 200 தொகுதியில் போட்டியிட்டு 130 தொகுதியில் வெற்றி பெற்று எம்ஜிஆர் முதல்வர் பதவியில் அமர்ந்தார். 230 தொகுதியில் போட்டியிட்ட திராவிட முன்னேற்ற கழகம் பார்த்தீங்களா, அந்த கட்சிக்கு இருந்த சோதனை வெறும் 48 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்று எதிர்க்கட்சி வரிசையில் இருந்தது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அப்போது கிடைத்திருக்கிற ஓட்டு என்பது 30% ஓட்டு. அன்று மக்கள் தொகையும் அன்னைக்கு கம்மி. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வெறும் 24% ஓட்டுகள் மட்டுமே கிடைத்தது. 1980 177 தொகுதிகளில் போட்டியிட்டு 129 தொகுதிகளில் வெற்றி கண்டு எம்ஜிஆர் 2வது முறையாக ஆட்சி அதிகாரத்துக்கு வருகிறார். அதுதான் ஒரு நட்சத்திர தலைவர், ஒரு கௌரவமான தலைவர், ஒரு பாராட்டுதல் ஒழிய போற்றுதலுக்குரிய தலைவர். எம்ஜிஆர் 2வது முறையாக வெற்றி பெற்றார். திராவிட முன்னேற்ற கழகம் 112 தொகுதிகளிலே போட்டியிட்டு 37 இடங்களில் வெற்றி கண்டது. அதிமுக அன்றைய 8% ஓட்டு என்பது 1980 138% வாக்குகளை பெற்றது. திராவிட முன்னேற்ற கழகம் வெறும் 22% ஓட்டுகளை பெற்றது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை புரட்சி தமிழர், நட்சத்திர தமிழர், பெரிய தமிழர், அந்த தமிழர் என்று சொல்லி கொண்டிருக்கிறவர்கள் நடுநிலையாக கவனியுங்கள். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இனி தேர்தலை சந்திக்கிற பொழுது வெற்றி பெறுவதற்கான சாத்தியம் இல்லை. ஏனென்று சொன்னால் ஓபிஎஸ்க்குன்னு ஒரு 2% ஓட்டு இருக்குது, அம்மையார் சசிகலாவுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட 1% இருக்குது. அவங்க தேர்தல் களத்தில் நிற்கலனாலும் கூட அவங்களுக்குன்னு ஒரு அனுதாபம் இருக்குது. எடப்பாடி பழனிசாமியை ஒரு வட்டத்துக்குள்ளே இருந்தவரை முதலமைச்சராக்கி விட்டு போனது அம்மையார் சசிகலா தானே. அவர்களுக்கே எடப்பாடி பழனிசாமி துரோகம் செய்கிற வகையில் நீங்கள் கட்சியை விட்டு ஒதுங்கிருங்க ஒதுங்கிருங்கன்னு ஆணித்தரமாக அழுத்தமாக சொல்லி மனதை நோகடிக்கிறார். தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கக்கூடிய அனைத்து சமுதாயத்தை சார்ந்தவர்களும் சரி, எடப்பாடி பழனிசாமி மீது மிகவும் வருத்தத்திலையும் கோபத்திலையும் இருக்காங்க அப்படிங்கிறத தெரிவிக்கிறதுக்கு தான் இந்த செய்தி அமைச்சரும்.
ஏன்னா அரசியல் வரலாறுல துரோகத்தை மட்டும் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. நல்லவங்க கெட்டவங்கன்றதெல்லாம் அரசியலில் விட்டுருங்க, துரோகத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள. யாரால் யாருக்கு பதவி கிடைத்தது, யாரால் யாருக்கு நிலம் கிடைத்தது, யாரால் யாருக்கு வாழ்க்கை கிடைத்தது அப்படிங்கிறத போதும், அதுக்கு ஓரளவாவது நன்றி விசுவாசமாக இருக்கணும். 1962 தேர்தலில் 143 இடங்களில் போட்டியிட்டு வெறும் 50 இடங்களில் கைப்பற்றி தமிழகத்தின் எதிர்கட்சியாக சட்டமன்றத்தில் அடியெடுத்து வைத்து உதயசூரியன் என்ற சின்னத்தையே 1962 தான் திராவிட முன்னேற்ற கழகம் பிடிக்கிறது. அதன் பிறகு இன்று வரை உதயசூரியன் என்ற சின்னத்திற்கு எந்த விதமான இடையூறும் வரவில்லை, அதற்கான சூழலும் அமையவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி 1967, அதாவது ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்திற்கு பின்னரே 1967 சட்டமன்ற தேர்தலில் 174 தொகுதிகளில் போட்டியிட்டு 137 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றது. அண்ணாதுரை முதலமைச்சராகிறார், கருணாநிதி பொதுப்பணித்துறை அமைச்சராகிறார். 1971 அண்ணாதுரை மறைவுக்கு பின்னர் கருணாநிதி தலைமையில் தேர்தலை சந்தித்து 203 தொகுதிகளில் போட்டிட்டு 187 தொகுதிகளில் வெற்றி பெற்று கருணாநிதி முதலமைச்சராகிறார். அப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஓட்டு சதவீதம் 48.58%, அதாவது 49% எங்களுக்கு கிட்டத்தட்ட. அப்படி திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து சின்னங்களை இன்று வரை அது வந்து தக்க வைத்து கொண்டிருக்கிறது. அடுத்து 1972 கருணாநிதிக்கு பிறகு எம்ஜிஆர் பிணக்கு ஏற்பட்டது, அந்த சூழலெலாம் நம்ம பார்த்துட்டோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 1984 எம்ஜிஆர் உடல்நிலை சரியில்லை, அப்போது 150 இடங்களில் அதிமுக போட்டியிட்டு 132 இடங்களில் வெற்றி பெற்றது. எம்ஜிஆர் தொடர்ந்து ஹாட்ரிக் வெற்றி கண்டார். 167 இடங்களில் போட்டியிட்ட திராவிட முன்னேற்ற கழகம் வெறும் 24 இடங்களில் மட்டுமே வெற்றி கண்டது. 1984 ஆண்டு அதிமுக 37% வாக்கு பெற்றது, திராவிட முன்னேற்ற கழகம் 29% வாக்குகளை பெற்றது. 1991 44% அதிமுக ஓட்டு வங்கிகள் கிடைத்தது, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வெறும் 22%னாலும் ஆங்காங்கே சட்டமன்றங்களோ நாடாளுமன்றங்களிலேயே வெற்றி பெற்றிருந்திருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகம். 1996 திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 42%, அதிமுகவுக்கு 21%. அதிமுக 21% பெற்றிருந்தாலும் கூட ஆங்காங்கே வந்து சில வெற்றிகளையும் பெற்றிருக்கிறார்கள். 2001 அதிமுக 31% வாக்கு வங்கிகளை பெற்றிருக்கிறது, திராவிட முன்னேற்ற கழகம் 30% வாக்கு வங்கிகள். அதிமுக 31, திமுக 30%. 1.1% 2% தான் வித்தியாசம். ஆனாலும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் அமர்ந்தது 2006 வந்து அதிமுக 32% ஓட்டுகளை பெற்றது, திராவிட முன்னேற்ற கழகம் 26% வெற்றி பெற்றது ஓட்டுகளை பெற்றது. 2011 38% வாக்குகளை அதிமுக பெற்றது, திமுக 22% வாக்குகளை பெற்றது தமிழ்நாடு முழுவதுமாக. ஆக 2016 அதிமுக 40% ஓட்டுகளை பெற்றது, திராவிட முன்னேற்ற கழகம் 31% வாக்குகளை பெற்றது. ஆக 2017 அதுக்கப்புறம் வந்து அம்மையார் சசிகலா அவர்கள் சிறைக்கு செல்லக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. 2016 அம்மையார் ஜெயலலிதா இறப்புக்கு பின்னர் மீண்டும் வந்து எடப்பாடி பழனிசாமியை ஓபிஎஸ் முதலமைச்சராக்கிட்டு அதில் சில பிரச்சனைகளாக பிணக்கெல்லாம் ஏற்பட்டு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்கி விட்டு அம்மையார் சசிகலா அவர்கள் சிறைக்கு போகிறாங்க. நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமிக்கு நமக்கு நன்றியாக விசுவாசமாக உறுதியாக நம்பிக்கையாக இருப்பார் என்ற நம்பிக்கையில் அவர் போனார். ஆனால் அதற்குள்ளார இடையில் நடந்த குழப்பங்கள்லாம் என்னென்னா, தலைமை யுத்தம் நடத்துனது முதலமைச்சரை வந்து அம்மையார் சசிகலா வந்து ஓபிஎஸ்ஸை வந்து இது பண்ணதுனால குருமூர்த்தியோட ஆலோசனையை கேட்டு தர்ம யுத்தம் நடத்துனது. இந்த பிரச்சனைக்கு ஒட்டுமொத்த காரணத்துக்கும் முக்கிய காரணகர்த்தாவாக இருந்தது ஓ பன்னீர்செல்வம். இந்த சூழ்நிலையில் அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் இவர்களை ஒருங்கிணைத்தது பாரதிய ஜனதா கட்சி. ஆட்சி அதிகாரத்தை 4 காலமாக நடந்தது, சுமூகமாக நடந்தது, பாரதிய ஜனதா கட்சியினுடைய முழு தயவோடு நடந்தது. பாரதிய ஜனதா கட்சியுடைய முழு தயவு இல்லாமல் அதிமுக ஆட்சி அம்மையார் ஜெயலலிதாவுடைய இறப்புக்கு பின்னர் நடந்திருக்காது என்பதுதான் உண்மை. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முழு ஆதரவோடு ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் அமர்ந்தார். பின்னர் அதாவது பொதுச்செயலாளர் என்ற ஒரு பதவி அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு மட்டுமே பொருந்தும், இந்த பதவியினை நம்ம உட்காரக்கூடாது, ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற சூழ்நிலையை ஏற்படுத்தி ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி இருந்தார். பின்னர் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் இவர்களும் சட்டமன்றத்தில் பல்வேறு குளறுபடிகள் ஏற்பட்டு ஓ பன்னீர்செல்வம் திராவிட முன்னேற்ற கழகத்தை பாராட்டிய சூழ்நிலைகளை மையப்படுத்தி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு விசுவாசமாக ஓ பன்னீர்செல்வம் இருந்து விட்டார், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு துரோகத்தை சேர்ந்து விட்டார் என்ற ஒரு தோரணையில் இவர்கள் பொதுக்குழு செயற்குழு என்று கூட்டி ஓ பன்னீர்செல்வத்தை கட்சியிலிருந்து நீக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை நியமித்து 10 தோல்விகளை எடப்பாடி பழனிசாமி பெற்றுவிட்டார். எடப்பாடி பழனிசாமி முறையாக இந்த கட்சியை வழிநடத்தியிருந்தால் நிச்சயமாக அவரே ஒரு ஆளுமையாக இருந்திருக்கலாம். காரணம் என்னவெனில், அவர் இந்தளவுக்கு ஒரு 10 தோல்வி பழனிசாமி என்கிற ஒரு நிலைமைக்கு வர்றதுக்கான காரணம் என்னென்னா, டெண்டர்தாரர்கள், சவுடு மண் அள்ளுறவன், மணல் கடத்துறவன்,
கல்குவாரி, இது போன்ற பெரிய அளவுக்கு மாஃபியா கும்பல்கள், மணல் மாஃபியா, கல்குவாரி, இது போன்ற காண்டிடேட் டெண்டர்காரவங்களுக்காக சீட்டு கொடுத்து எம்பி தேர்தலில் பெரிய அளவுக்கு தோல்விகளை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. அவர்களே நம்பி வந்து பெரிய அளவுக்கு பணமும் கொடுத்து எல்லா வகையிலையும் செஞ்சு பணத்தை வைத்து மட்டுமே அரசியலை செய்யலாம் என்று குடநாடு கொலை கொள்ளை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிக அளவுக்கு ஈடுபட்டு அதில் கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து அதில் கிடைக்கக்கூடிய டாக்குமெண்ட்டுகளை எல்லாம் வைத்து முக்கியமான அமைச்சர்களை மிரட்டி உருட்டி தன் வயப்படுத்தி இந்த கட்சியை கொண்டு போக வேண்டும் என்ற நோக்கத்தோடு எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து பயணித்தார் என்ற ஒரு இந்த மாதிரியான கட்டப்பேர்கள். ரெண்டாவது வந்து அமையர் ஜெயலலிதா போல தன்னை நினைத்து கொண்டு, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் போல நினைத்து கொண்டு தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் ஒரு 30க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்களை மாற்றுவது, அவர்களை ஓரங்கட்டுவது, எஸ்பி வேலுமணியை ஓரங்கட்டுவது, செங்கோட்டையை ஓரங்கட்டுவது, இதில் விக்கிரவாண்டி தேர்தலில் அவருடைய உறவினர் நிற்கிறாருங்கிறதுனால சி வி சண்முகத்துக்கு தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிற வகையில் விக்கிரவாண்டி தேர்தலில் போட்டியிடக்கூடாத ஒரு நிலைமையை உறுப்பு ஏற்படுத்திய எடப்பாடி பழனிசாமி மீது சி வி சண்முகம் எடப்பாடி மீது மிகவும் விசுவாசமாக நம்பிக்கையாக அவருக்கு ஆதரவாக பல கட்டங்களில் அமைய சசிகலா அவர்களையும் ஓ பன்னீர்செல்வத்தையும் கடுமையாக பேசி வந்த சி வி சண்முகமே ஒரு கட்டத்தில் இப்போ எடப்பாடி பழனிசாமி இனிமேல் தலைமையில் நம்ம தேர்தலை சந்திக்கக்கூடாது, என்ன ஒரு கூட்டு தலைமை என்று ஒன்று வேண்டும் என்கிற ஒரு நிலைமைக்கு செங்கோட்டையிலேருந்து சி வி சண்முகத்திலேருந்து எஸ்பி வேணுமணியிலேருந்து தங்கமணியிலேருந்து கே பி அன்பழகன்லேருந்து நத்தம் விஸ்வநாதன் எல்லாருமே போய் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்திருக்கிறார்கள். நாம் சொல்வது என்னவென்றால், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி ஒன்றுபடாமல் நிச்சயமாக ஆட்சி அதிகாரத்துக்கு வருவது என்பது சாத்தியமில்லை. எடப்பாடி பழனிசாமின்னு கிடையாது, ஓ பன்னீர்செல்வம் மட்டுமே தலைமையில் இருந்தாலும் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாது, அம்மையார் சசிகலா மட்டுமே இருந்தாங்க, எல்லோருமே ஒன்றாக இணைந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும். ஒன்றுபட்டால் ஆட்சி அதிகாரம் வரும், இல்லை என்றால் இரண்டாவது முறையாக இன்பநிதி பாசறை என்று காட்டிக்கூட முதலமைச்சர் பதவியில் அமர்ந்து கொண்டு உதயநிதி முதலமைச்சரும் இன்பநிதி துணை முதலமைச்சராக கொண்டு வந்து தமிழ்நாட்டை இன்னும் பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடு செய்து நாசப்படுத்தி விடுவார்கள் என்று சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்குது. நாம் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலுவான ஒரு எதிர்கட்சியாக செயல்படாமல் இன்றைக்கு தத்தளித்துக் கொண்டிருக்குது. எடப்பாடி பழனிசாமி மிகவும் ஆளுமையாக தன்னை காட்டிக்கொள்வது போல அதுபோல செய்து தொடர்ந்து 10 தோல்விகளை சந்தித்திருக்கிறார். அதற்கான காரணகர்த்தாவெல்லாம் அரசு ஆராய்ந்து ஒன்றுபட்டு அரசியலை சந்தித்து இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்குள்ள, ஊரக மற்றும் ஊராட்சி தேர்தலுக்குள்ள இவர்கள் ஒன்றாக இணைந்து தேர்தலை சந்தித்தால் நிச்சயமாக அபாரமான வெற்றி பெறலாம். இல்லையென்றால் திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாவது முறையாக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தது அங்கு 3 முதலமைச்சர்களை நாம் பார்க்க வேண்டியிருக்கும். ஒன்று உதயநிதி, இன்னொன்று சபரீசன், இன்னொன்று இன்பநிதி. இப்படியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும், அது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்து என்பதை பரவலாக சமூக ஆர்வலர் பத்திரிகையாளர் தெரிவிக்கிறார்கள். நாமும் ஒரு பத்திரிகையாளர் என்கிற முறையில் சொல்கிறோம், ஒரு கட்சி ஒரு முறை தான் ஆட்சிக்கு வரணும், இரண்டாவது முறையாக வேறு கட்சி தான் ஆட்சிக்கு வரும். இரண்டாவது முறையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தில் 2016 அமர்ந்ததனால் தூத்துக்குடியில் துப்பாக்கிச்சூடு நடந்தது, பொள்ளாச்சியில் பாலியல் ரீதியான படுகொலை நடந்தது, சாத்தான்குளம் படுகொலை நடந்தது, நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை, வருவாய்த்துறை மற்றும் வேளாண்மைத்துறை அனைத்திலும் ஊழல் முறைகேடு நடந்தது. அதுபோல் திராவிட முன்னேற்ற கழகம் 2021 ஆட்சியில் அமர்ந்தது, கள்ளச்சாராய பிரச்சனையிலிருந்து எல்லா பிரச்சனையும் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதுபோக 2026 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமர்ந்தால் நிச்சயமாக இன்னும் கள்ளச்சாராயம் பெருகி ஓடும், கஞ்சா பெருகி ஓடும், ஊழல் அதிகமாகும். அதனால் ஒரு கட்சியை ஒரு முறையில் ஆட்சியில் அமர்த்தினா பொழுதும், இன்னொரு முறை அடுத்த கட்சி ஆட்சிக்கு வரணும், அது அதிமுகவா அடுத்த கட்சியாங்கிறதெல்லாம் வேறு விஷயம் இல்லை. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுபட்டு ஆட்சி அதிகாரத்துக்குள்ளே வரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் இந்த செய்தியை வெளியிடுறோமே தவிர, எடப்பாடி பழனிசாமியோ ஓ பன்னீர்செல்வமோ அம்மையார் சசிகலாவோ டிடி தினரோ யார் மீதும் தனிப்பட்ட மீது நமக்கு எந்தவிதமான வருத்தம் கிடையாது. நான் ஒரு 20 கால பத்திரிகையாளராக இருக்கிறேன், அப்படி என்றாலும் கூட எனக்கு இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகளில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கொஞ்சம் பிடிக்கும். ஏன்னா அவங்க வந்து சொல்லுவாங்க இல்லையா, திமுக வந்து அதிமுக தோட்டம் வருவாங்க, திமுக காதோட அறுத்துட்டு போயிடுவாங்க. மொத்தத்தில் ரெண்டுமே வித்தியாசம் இல்லை. நல்ல ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும், நல்ல ஆட்சி செய்யணும்னா பூரண மதுவிலக்கு கொண்டு வரணும், தென்னம்பால் பணம்பால் ஏற்க அனுமதி கொடுக்கணும், நம்ம தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கக்கூடிய சத்து நிறைந்த கேழ்வரகு, கம்பு, சோளம், அதுபோல் கருப்பட்டி வெள்ளம், அது போன்றவைகளாம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரேஷன் கடைகளிலே, அங்காடி கடைகளிலே கொடுக்கணும். வெளி மாநிலங்கள்லேருந்து இறக்குமதி செய்யப்பட்டு அதை கொடுக்குறாங்க. உள்நாட்டு உற்பத்திகளை, உள்நாட்டு விவசாயிகளை வாழ வைக்கக்கூடிய வேலைகளை இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசும் அதிமுக அரசும் தொடர்ந்து செய்யாததுனால வருத்தப்பட்டு சொல்றோம். இனிவரும் காலகட்டங்களில் அதுபோல அடுத்த ஆட்சி யார் பண்ணாலும் தமிழ்நாட்டுக்குள்ள விளையக்கூடிய விவசாயிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய வகையில் சத்து நிறைந்த கேழ்வரகு, கம்பு, சோளம்,
தன்னை மற்றும் தென்னம்பால் பணம்பால் போன்ற விஷயங்கள்லாம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து ஏழை எளிய விவசாயிகளை உழைத்து பிழைத்து குழுவதற்குண்டான வேலைகளை வழிவகைகளை செய்ய வேண்டும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்தில் அந்த செய்தி வெளியிடுறோம். அடுத்த ஆட்சி மாறணும், மாற்றம் ஒன்றே மாறாதது என்பது வாழ்வியல் தத்துவம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுபட்டால் நல்லது, இல்லை என்றால் நாட்டுக்கு மிகப்பெரிய தீங்கு என்பதுதான் இந்த செய்தி தெரிவித்துக் கொள்ளும். அடுத்த ஒரு செய்திகளை முக்கியமான செய்திகளை காண காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.